ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சற்று முன் இந்திய டீம் வைஸ் கேப்டன் ஹெட்மேன் ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான தைரியமான முடிவு எடுத்திருக்காரு. அடுத்த வருடம் T20 வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ண வேண்டும் என்றால் விராட் கோலியை பொறுத்தவரை டெஸ்ட் ஃபார்மட்ல கவனம் செலுத்துகிறார். பட் T20 அண்ட் ODI ஃபார்மட்டில் இந்திய டீம் ஸ்குவாடில் கவனம் செலுத்துவதில்லை. இதுவரை எந்த பிளேயரும் இல்லாத அளவுக்கு ரிஷப் பாண்டிற்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து வருகிறார் தேர்வு குழு தலைவர் MK பிரசாத். ரிஷப் பாண்ட் கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, பிரஷர்ல இருக்காரு. இவ்வளவு மைனஸ் புரிஞ்சும் தொடர்ந்து ரிஷப் பாண்டிற்கு வாய்ப்பு கொடுப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்தியா பங்களாதேஷ் இந்திய டீம் ஸ்குவாடில் சஞ்சு சாம்சன் இடம் பிடிச்சிருந்தார். December 6 நடைபெற உள்ள இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் T20 அண்ட் ODI ஸ்குவாடில் சஞ்சு சாம்சனை அதிரடியாக நீக்கியுள்ளனர். ஒரு வைஸ் கேப்டனாக இது மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சஞ்சு சாம்சன் சிறப்பாக பிளே பண்ணி வருகிறார். சமீபத்தில் 200 அடிச்சு கிளாஸ் பண்ணாரு. இவ்வளவு பிளஸ் இருந்தும் மீண்டும் இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் T20 அண்ட் ODI ஃபார்மட்டில் ரிஷப் பாண்டிற்கு வாய்ப்பு அளித்தது மிகப்பெரிய முட்டாள்தனம். T20 ஃபார்மட்டை பொறுத்தவரை தொடர்ந்து MK பிரசாத் தவறான டீம் செலக்சன் பண்ணி வருகிறார். இந்த தவறை கேப்டன் கோலி நினைத்தால் மட்டுமே மாற்ற முடியும். ஒரு கேப்டனுக்கு டீம் செலக்சனில் 100% பங்குண்டு. பட் தற்போது விராட் கோலியை பொறுத்தவரை T20 அண்ட் ODI ஃபார்மட்டில் கவனம் செலுத்துவதில்லை, டெஸ்ட் சீரிஸில் மட்டும் மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்துகிறார். அடுத்த வருடம் T20 வேர்ல்ட் கப் நெருங்கிவிட்டது. T20 ஸ்குவாட் கம்ப்ளீட்டாக மாற்றியமைக்க வேண்டும். ஒரு வைஸ் கேப்டனாக T20 அண்ட் ODI ஃபார்மட்டில் நான் கேப்டனாக செயல்பட வேண்டும். டெஸ்ட் ஃபார்மட்டை பொறுத்தவரை விராட் கோலி கேப்டன் செய்வது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பிளஸ். 3 ஃபார்மட்டிலும் ஒரு கேப்டன் செயல்படுவது மிகப்பெரிய கடினம். அந்த பிரஷரால் தான் விராட் கோலி T20 அண்ட் ODI ஃபார்மட் இந்திய டீம் ஸ்குவாடில் கவனம் செலுத்த தவறுகிறார். அந்த மைனஸை அடுத்த வருடம் T20 வேர்ல்ட் கப் குள் சரி செய்ய வேண்டும். T20 அண்ட் ODI ஸ்குவாடில் நான் கேப்டனாக செயல்பட்டால் ரிஷப் பாண்டை அவுட் பண்ணிட்டு MS தோனி அல்லது யங்ஸ்டர் பிளேயர் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பளிக்கப்படும். T20 ஃபார்மட்டை பொறுத்தவரை அதிரடி தேவை. பட் சிகர் தவான் ஸ்லோவாக பிளே பண்ணுகிறார். அவரை டிராப் பண்ணிட்டு அவர் பிளேஸ்ல ஒரு யங்ஸ்டர் பிளேயர் சுபன் கிலுக்கு வாய்ப்பளித்தால் T20 ஸ்குவாட் மிகப்பெரிய பலமாக இருக்கும். இந்த முடிவை கோலி எடுக்க தவறுகிறார். நான் கேப்டனாக செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த முடிவை எடுப்பேன் என்றும் நம்ம ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு. ஹெட்மேனின் இந்த முடிவை பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.